ஒரு சாடியில் வந்து தேங்காய், சிறிய வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டை லவங்கம், அடுத்தது ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பில, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கனை. இஞ்சி பூண்டு எண்ணெய் எல்லாம் வதக்கினதுல இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி நல்லா வந்து கிண்டி விடுங்க. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள், நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிட்டாங்கனாக்கா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து மல்லித்தூள், உப்பு, உப்பு தேவையான அளவு, நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா பச்சைத்தன்மை கொதிக்கிற வரைக்கும் நல்லா இது கொதிக்கணும். பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா சிக்கன் குழம்பு வந்து நல்லா குச்சாச்சு, நல்லா வாசனை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெசிபி செய்யலான்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.